யுனெஸ்கோ அமைப்பின் கவனத்தை ஈர்த்துள்ள காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது காலி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட வேண்டாம் என யுனெஸ்கோ கூறவில்லை ஆனால் காலி மைதான பூமியில் கட்டிடங்கள் இன்றி திறந்த வெளியாக இருக்க வேண்டும் என்பதை யுனெஸ்கோவின் சட்டம் தற்போது அது மீறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்த மைதானத்தில் மஹிந்த ராஜபக்ச பார்வையாளர் அரங்கு அனாவசியமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டது அந்த அனாவசிய நிர்மாணத்தினை அகற்றுமாறு யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது மஹிந்த ராஜபக்ச பார்வையாளர் அரங்கை வைத்துக் கொண்டு உலக பாரம்பரிய பட்டியலில் இதனை இழப்பதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனை நான் அப்போது நகர அபிவிருத்தி அமைச்சர் இந்த பிரச்சனையை ஏற்கனவே நாம் கலந்துரையாடினோம் அது மஹிந்த ராஜபக்ச செய்த ஒன்றல்ல வேறொரு அணி நிர்மாணித்தது அந்த சந்தர்ப்பத்தில் யூடி யுனெஸ்கோ அமைப்பு கிரிக்கெட் நிறுவனம் சகலரும் இணைந்து இதன் பிறகு இங்கு நிர்மாணங்களை மேற்கொள்வதில்லை என்ற இணக்கப்பாட்டிற்கு வந்தனர் இதுவே கடைசி நிர்மாணம் என்று ஆகவே அந்த அந்த பிரச்சனை முடிவுற்றது ஆனால் அன்றும் இந்த மைதானத்தை உடைத்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவையை இன்று கூறுபவருக்கு இருந்தது பிராமணி லோக்குகை அமைச்சர் கூறிய நிலைப்பாட்டை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது யுனெஸ்கோவின் நிலைப்பாடு மாறவில்லை காலி மாநகர சபை என்பது யுனெஸ்கோ அமைப்பு அல்ல